எந்தையும் தாயும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை நேரடியாக சந்தித்து என்னுடைய வாழ்க்கையில் என் தாய் தந்தையரை பற்றி, என்னை வளர்த்த விதம் பற்றியும், அவர்களிடமிருந்து நான் கற்றுக்கொண்ட பல விஷயங்களை பற்றியும் உங்களோடு கலந்து உரையாட எனக்கு வாய்ப்பு தந்த தொலைக்காட்சி நேயர்களுக்கு மிக முக்கிய நன்றியை நான் இன்றைக்கி தெரிவிச்சுக்கிறேன். குறுந்தொகையில் யாயும் யாயும் யாராகியரோ அப்படிங்கிற ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது. நான் தமிழ் படித்தவள் என்பதனால் அந்த பாட்டை படிக்கும் போதெல்லாமே எங்கள் அப்பா அம்மாவுடைய நினைவுகள் தான் எனக்கு வரும். அம்மாவுடைய ஊர் தஞ்சாவூர், அப்பா வடக்கு தமிழகம் செஞ்சியில் இருந்தவங்க. இப்போ இந்த இரண்டு நிலையில இருந்து வந்து திருமணம் செய்து கொண்டு எங்களை மிக அழகாக திறமை மிக்கவர்களாக வளர்த்ததில் ரெண்டு பேருக்கும் பெரும் பங்கு உண்டு. பொதுவாக அம்மா தான் ஒரு குழந்தையினுடைய முதல் ஆசிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆசிரியர்கிட்ட இருந்தே என்னுடைய வாழ்க்கைக்கு நான் கற்றுக்கொண்ட விஷயங்களை நான் தொடங்குறேன். அம்மா மிகச்சிறந்த கலாரசிகை, அந்த காலத்து 10ஆம் வகுப்பு, கலை வல்லுநர், நிறைய திறமைகள் அவங்க கிட்ட இருக்கும். நாங்கள்லாம் இன்னைக்கும் நினைச்சு பார்க்கறது உண்டு, எங்கள் சகோதரிகள்லாம் நாங்கள் சேர்ந்துக்கிட்டோம்னா அம்மா மாதிரி வேகமாக நம்மளால வேலை செய்ய முடியுமா, அம்மா மாதிரி சுறுசுறுப்பாக இருக்க முடியுமா? அப்போ அந்த சுறுசுறுப்பு அப்படிங்கிறதும் எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அதை நேர்த்தியாக செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தவங்க. சமையல்ல அம்மா நலாயினி, அதான் நாங்கள் சொல்வோம், நலபாக நலாயினி அப்படிம்போம். அந்த அளவுக்கு சிறப்பாக செய்யக்கூடிய திறமை கொண்டவர்கள். அடுத்தது தையல் பயிற்சி வகுப்பு நடத்தினவங்க. இங்கே இன்னும் ஒரு விஷயம் நான் இங்கவே இப்பவே சொல்லணும், என்னன்னா திருமணத்திற்கு பிறகு படிக்கிறது அப்படிங்கிறது இன்றைய சமூகத்தில் ஒரு புதிய விஷயம் மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் அதுக்கு வித்திட்ட பல பேரில் எங்கள் அம்மாவும் ஒருத்தவங்க. 10ஆம் வகுப்பு, அந்த காலத்து 10ஆம் வகுப்பு, அவங்க திருமணத்திற்கு பிறகு தான் அப்பா அவர்களை அவங்க கிட்ட இந்த தையல் கலையை புரிஞ்சுக்கிட்டு சென்னையில் அனுப்பி தங்கி, அங்கேயே விடுதியில் தங்கி அம்மா பயிற்சியை முடிச்சு வந்து தன்னுடைய சொந்த ஊரில் நிறைய மாணவர்களுக்கு ஆண் பெண் வேறுபாடு இல்லாமல் தையல் பயிற்சியை சொல்லி கொடுத்தவங்க. அப்போ அதில் மிக நுட்பமாக செய்யக்கூடியவங்க. நாங்கள் அதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபேஷன் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய தையல் தொழில்நுட்பத்தின் வேறாக கூட அம்மா இருந்திருக்கலாம் அன்னைக்கு, இன்னும் இருந்திருந்தாங்கன்னா அப்படின்ற ஒரு விஷயங்கள் எங்களுக்கு தோணும். அதில் ஒரு நேர்த்தியாக இருப்பாங்க. துணியில் ஓவியம், கலை வண்ண ஓவியங்கள் வரைகிறதுல அம்மா ஸ்கில்டு பர்சன். இப்படி ஒன்று ஒன்றா எடுத்துக்கிட்டே வந்தோம்னா தேனீக்கள் மாதிரி குடும்பத்தை அரவணைச்சிக்கிறது, குடும்பத்தோடு இருக்கிறது, இதை ரொம்ப விரும்புவாங்க. முக்கியமாக இன்றைக்கு எங்கள் சகோதரிகள், சகோதரன், எனக்கு நாங்கள் எல்லாருமே குடும்பத்தோட, குடும்பத்தில் புகுந்த வீட்டில் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்போடு இருக்கிறோம் அப்படின்னா அது எங்கள் அம்மா கிட்ட எங்களுக்கான பிச்சை, எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் தான் சொல்வேன். எந்த சூழலில் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கதாமா செய்யும், ஆனால் குடும்பம் என்பது தான் ஆணிவேர் அப்படின்றத தேனீக்களோடு நாங்கள் எங்கள் அம்மாவை ஒப்பிட்டு பார்ப்போம். இப்போ ஒரு ஒரு விஷயமா அவங்கள பற்றி நம்ம நினச்சிக்கிட்டே வரும்பொழுது பாடம் கற்பிப்பதிலும் சரி, போகிற போக்கில் சொல்லிட்டு போவாங்க. அழகாக சொல்வாங்க, யாரும் உன்னை கையெடுத்து கும்பிடணும்னு அவசியம் கிடையாதுமா, ஆனால் கையசைச்சு கூப்பிடாத மாதிரி நீங்கள்லாம் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இது நிறைய விஷயங்கள் இருக்குது அதில். அதில் வெறும் பண்பாட்டை மட்டும் சொல்லி கொடுத்தாங்கன்னு நாங்கள் சொல்ல முடியாது. எல்லா விஷயத்துலையும் கல்வியிலும் அது பொருந்தும், எங்களுடைய வேலையிலும் பொருந்தும். யாரும் உன்னை தவற சுட்டி காட்டு, நீ நல்லா செய்திருக்கன்னு சொல்லலைனாலும் பரவாயில்ல, உன்னுடைய பணியில் தவறை யாரும் சுட்டி காட்டி விடக்கூடாது. அந்த பொருளிலும் அந்த வாக்கியம் எங்களுக்கு பொருந்தும், நாங்கள் அவங்க அதை கற்றுக்கிட்டோம். இப்படி அடுத்து அவங்களுடைய விஷயங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையோடு இணைச்சி பார்க்கும்போது ஒரு பண்டிகை நாள் வருது. இன்னைக்கு சித்திரை திருநாள். நேற்றை வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ஆடையோ எதுவுமோ இல்லாத மாதிரி இருக்கும், புத்தாடைகள். இன்னைக்கு காலையில் தூங்கி எழுந்திருச்சு, காலையில் வண்ணக்கோலங்கள் போட்டு திருவிழா போல் நாங்கள் நடத்திட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாருக்கும் புதிய உடை தச்சு ரெடியாக தயாராக வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு குறுகிய காலத்தில் சில விஷயங்களை செய்யக்கூடிய செம்மாந்த பெண் அவங்க. அவங்க இன்னும் நிறைய, இந்த அரை மணி நேரம் போதுமானு எனக்கு தெரியல, இருந்தாலும் வாய்ப்பு கொடுத்த இந்த நேரத்துக்குள்ள இன்னும் பல விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு முறை அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை, படுக்கையில் இருக்காங்க, சரியாகி வந்துருவாங்க, அவங்க கூட இருக்கணும். அப்பையும் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது, நீ என் கூட இருக்கிற அப்படின்னா புத்தகத்தை கொண்டு வந்து ஓய்வு நேரத்தில் படிச்சுட்டே இரு, உன்னை நான் வேணுங்கிறப்ப கூப்பிடுறேன் அப்படி என்று. நாங்கள் படிக்கணுங்கிறதுக்காக படுக்கையில் இருக்கும்போது கூட எங்களை வந்து உத்வேகப்படுத்திக்கிட்டே இருந்தவங்க.
பாரதி சொல்வான், பாரதி வந்து ஒரு ஒரு இக்கட்டான சூழல்ல ஒரு பாடலை பாடுவார். அந்த 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 பாட்டினுடைய வரலாறு எல்லாருக்கும் தெரியும். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி இந்த பாட்டு வந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா. அந்த கடைசியில ஒரு வரி வரும், வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என நினைத்தாயோ அப்படின்னு முடிப்பார் பாரதி. அந்த வாக்கியத்தை எங்க அம்மாவோட நாங்க பொருத்தி பார்ப்போம். ஏன்னா அம்மா வந்து வேடிக்கை பெண் இல்லை, ரொம்ப வித்வாசினி, எல்லா விதத்திலும் சிந்தனையில செயல்பாட்டில் ரொம்ப தெளிந்த முடிவுகளை எடுக்கிறதுக்கு சொல்லி கொடுத்த பெண்மணி எங்களுக்கு. நாங்கள் விடுதியில் தங்கி தான் எங்களுடைய பள்ளி வாழ்க்கையை முடித்தோம். ஏன்னா நாங்கள் இருந்த ஊரில் அந்த அளவிற்கான படிப்பை நல்ல வாய்ப்புகள் குறைவு, இல்லைன்னு சொல்ல முடியாது, வாய்ப்புகள் குறைவு. நாங்கள் நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக எங்களை விடுதியில் தங்க வச்சு அம்மா அப்பா படிக்க வச்சாங்க. அப்போ எங்களை பார்க்க வராங்க அம்மா அப்படின்னா, அந்த காலத்தில் ஒரு உயர்கூடை இருக்கும், இப்போ இருக்குது, அந்த உயர்கூடையில் கண்கள் இருக்கும். அந்த அந்த நாங்கள் கவிதை நயத்தோட சொல்லணும்னா, அந்த கண்களில் இருந்து உள்ளே வைக்கப்பட்ட தின்பண்டங்கள் பிதுங்கி வெளியே வர்ற அளவுக்கு அந்த கூடையில் அமுக்கி கொண்டு வருவாங்க. கொண்டு வந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய எங்கள் விடுதியில் தங்கியிருக்க, எங்கள் கூட ஹாஸ்டலில் தங்கியிருக்க சின்ன பிள்ளைங்க, என்னை விட சின்ன பிள்ளைங்க யார் யாருனா இருந்தாலும் அவங்களையும் கூப்பிட்டு எனக்கு கொடுக்குற மாதிரியே அவங்களுக்கும் கொடுக்குற விஷயங்கள், இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் அவங்க செய்தது, இதை நாங்கள் பார்த்து கற்றுக்கிட்டோம். இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யணும், எல்லாரையும் சமமாக பார்க்கணும், நம்மை விட வயதில் குறைந்தவர்களை நம்மளை போலவே பார்க்கணும், அவர்களுக்கும் மரியாதை தரணும், சின்ன பிள்ளை தானே அப்படின்ற எண்ணம் வராமல் பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எங்கள் அம்மாவுடைய வாழ்க்கையில் அவங்க செய்த செயல்கள் தான். இப்படி செய்யணும்னு எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல, இந்த செயல்களை நினைத்து பார்க்கும் பொழுது நாங்களாக அதை கற்றுக்கிற மாதிரியான விஷயங்கள். தனியாக வருவாங்க, பேருந்தில் வருவாங்க, தனியாக இயங்கக்கூடிய இயங்கியலை எங்களுக்கு அவங்க வாழ்க்கை மூலமா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவங்க. எங்க போனாலும் தனியா போகலாம், தப்பு கிடையாதுமா, என்ன பயம், நீ தைரியமா நீ நேர்மையா இருந்தினா எங்களையும் தனியா போறதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்றத தனி தனிச்ச நிலையில எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவங்க கிடையாது. ஆனா அவங்க வாழ்க்கை முறையில நாங்க கற்றுக்கொண்ட பாடம். அதே போல தையல் பயிற்சி வகுப்பு நடத்துவாங்க ஆண் பெண். இன்னைக்கு எங்களுடைய ஊர்ல சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய தையல் தொழில் செய்யக்கூடியவர்களில் ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக 70 பேர்கிட்ட எங்கள் அம்மாவிடம் படித்தவர்களாகத்தான் இருப்பார்கள். அந்த அளவுக்கு நான் சொல்றது ஒரு 30 வருஷங்கள், 35 வருடங்களுக்கு முன்னால் சொல்கிறேன், 30 வருஷம். ஆனால் அப்பையும் அந்த காலத்திலேயே அம்மா இல்லை யாருக்காவது இல்லை அப்பா இல்லை அப்படின்னா அந்த பெண் பிள்ளைகளோ ஆண் பிள்ளைகளோ தையல் படிக்க வந்தால் அவங்கக்கிட்ட ஃபீஸ் வாங்க மாட்டாங்க, ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறவங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஃபீஸ் வாங்க மாட்டாங்க. இதெல்லாம் அவங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்ததில்லை, இதை பார்க்கும்போது நாங்களாம் கற்றுக்கிட்டது. நம்மை விட ஓரளவுக்கு நம்ம உதவி செய்யக்கூடிய ஸ்தானத்தில் இருந்தோம் அப்படின்னா நம்ம உதவி செய்யணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தவங்க அவங்களுடைய வாழ்வியல் முறையிலேயே தன்னிச்சையாக ஒரு திரும்பவும் ஏன் நான் அதை வலியுறுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, இதை செய்யணும் பாப்பா, இதை செய்டா தம்பி அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்குற சூழலில் இருந்தாலும் சில மாணவர்களோ சில குழந்தைகளோ அதை செய்யறதுக்கு கூட யோசிக்கிற இன்றைய காலகட்டத்தில் அப்படியெல்லாம் எங்களுக்கு எதுவும் சொல்லி கொடுக்கல. ஆனால் அவங்க வாழ்க்கை எங்களுக்கு பாடமாகவே அமைந்தது, நாங்கள் அதை பின்பற்றி வாழ்ந்தோம். அதுதான் படிப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கொடுக்குறவங்க, முக்கியத்துவம் கொடுத்தவங்க அம்மா. மாலை நேரம் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக படிக்கணும். அதில் இன்னும் ஒரு ஒரு சிஸ்டத்தை எங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்க, வீட்டில் வேலை செய்வோம், வேலைக்கு உதவிக்கு ஆட்கள் இருந்தாலும் நாங்களும் கண்டிப்பாக வேலை செய்யணும், ஏன்னா வேலை தெரியணும் அப்படின்னு. அது வந்து இன்னைக்கு எங்களுக்கு மிக ரொம்ப இந்த வேக ஓட்டம் கொண்ட இந்த வாழ்வியல் முறையில் காலையில் எந்திரிக்கிறது, வீட்டு வேலையை பார்க்கறது, பிள்ளைங்களை பள்ளிக்கு அனுப்புறது, உடனடியாக கிளம்பி கல்லூரிக்கு போகிறது, மாலை வீட்டுக்கு வர்றது, திரும்ப வீட்டு வேலைகளில் இயங்குறது, இதன் கூட நாம் ஆய்வுக்கட்டுரைகள் எழுதுறது, கருத்தரங்குகளில் பங்கெடுக்கிறது, இதெல்லாம் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னா அன்னைக்கு எங்கள் அம்மா கொடுத்த பயிற்சி எங்களுக்கு, வீட்டில் உதவிக்கு ஆட்கள் இருந்தாலும் கண்டிப்பாக சில வேலைகளை நாங்கள் தான் செய்ய வேண்டும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் எதுக்கு செய்தாங்க அப்படிங்கிறது இப்போதான் எங்களுக்கு புரியுது. நான் இப்போ வேலை செய்கிறேன் அப்படின்னா என்னுடைய அக்காவோ என்னுடைய தங்கையோ என்ன பண்ணுவாங்க, என்னுடைய பாடத்தை சத்தம் போட்டு படிப்பாங்க. நான் வேலை செய்துக்கிட்டே அந்த பாடத்தை நான் காதில் வாங்கிக்கிட்டே இருப்பேன். அடுத்த அக்காவோ தங்கச்சியோ ஏதாவது வீட்டு வேலையை செய்கிறாங்கன்னா அப்போ அவங்களுடைய பாடத்தை நான் சத்தம் போட்டு படிப்பேன், அவங்க காதில் வாங்கிட்டு இருப்பாங்க. இது அப்போ எங்களுக்கு புரியலை. கொஞ்ச நாளம் கழித்து அம்மா கிட்ட கேட்கும்போது சொன்னாங்க, கேட்டப்போ அம்மா சொன்னாங்க,
இல்ல இல்ல பாப்பா, நீ படிக்கிற அப்படின்னா நீ மட்டும் படிப்ப. இப்போ அவ படிச்சா அப்படின்னா, அக்கா படிக்கிறா அப்படின்னா பழசை நினைவுபடுத்திக்கலாம். அவ படிக்கும்பொழுது இதெல்லாம் நம்ம படிச்சோம் இல்லையா, அதை இப்ப தங்கச்சி படிக்கிறா அப்படின்னு நினைவுபடுத்திக்கலாம். தங்கச்சி படிக்கிறா அப்படின்னா இதெல்லாம் நம்ம படிக்க போறோம், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்ற நிலையில அவ முன்கூட்டியே தெரிஞ்சுப்பா, அதனால நான் படிக்க சொல்லி உங்களை வேலை செய்ய சொல்றேன் அப்படின்னு ரொம்ப ஒரு ஒரு நுணுக்கமான ஒரு படிப்பியல்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த எங்களுக்கு ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தவங்க எங்க அம்மா. அந்த விஷயங்கள்லாம் நிறைய நினைவுக்கு வர வர கொஞ்சம் நெகிழ்ச்சி வருது. இன்னைக்கு இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், எங்க அம்மா கிட்ட ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க. பட்ட அடை உடுத்த மாட்டாங்க, பட்டால் செய்யப்பட்ட துணி வகைகளை எங்க அம்மா உடுத்த மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளிசிட்டியே எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தவங்க. அந்த நிலையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை நாங்க அடைஞ்சிருக்கிறோம். அடுத்தது அப்பா. அப்பான்ற சொல் வந்து ஒரு மந்திர சொல் அப்படின்னு சொல்வேன். அவர் அம்மாவையே திருமணத்திற்கு பிறகு படிக்க வச்சவங்க. பெண்களை எங்களை படிக்க வைக்க மாட்டாரா? எங்களுக்கு சொல்லுவாங்க 16 வகை செல்வம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல ஒரு முக்கியமான செல்வம் பெண்களுக்குன்னு வரும்பொழுது நகை. நாங்களாம் திருமணத்திற்கு பிறகுதான் இதை நான் சொல்லணும், ஏன்னா இன்னைக்கு பெண் பிள்ளைகள் சில விஷயங்களை கத்துக்கணும் அப்படிங்கறதுனால. நகை அப்படிங்கிற அந்த பொன்னகை அல்லது வெள்ளி நகை அப்படிங்கறதெல்லாம் திருமணத்திற்கு பிறகுதான் நாங்க அணிஞ்சிருக்கிறோம். ஆனா கல்விங்கிற ஒரு நகையை எங்களுக்கு தந்தே ஆகணும் அப்படிங்கறதுக்காகவே உழைப்பின் உச்சமா திகழ்ந்தவர் எங்க அப்பா. எங்க அப்பாவுடைய நினைவுகள்ல நிறைய சொல்லலாம். அதுல இருந்து நாங்க என்ன கத்துக்கிட்டோம் அப்படிங்கறத சொல்லும்பொழுது, மேட் ஃபார் ஈச் அதர் அப்படிங்கறது தான் அப்பாவும் அம்மாவும். அப்பா சில விஷயங்களை இனிஷியேட் பண்ணாரு எங்களுக்கான. அம்மாவுக்கு ஒரு வருத்தம் இருக்கும், பிள்ளைங்க படிச்சுக்கிட்டே இருக்காங்க, வயதாகுது, திருமணம் அப்படிங்கறத வரும்போது அப்பா கல்விதாமா முதல் திருமணம் பெண் பிள்ளைகளுக்கு. அவங்க கல்வியில மேம்பட்டு வரும்பொழுது அவர்களுடைய வாழ்க்கை செம்மையா இருக்கும்னு. இன்னைக்கு நான் குடியரசுத் தலைவர் விருது வாங்கி இன்றைக்கு நான் இங்க ஒரு நிகழ்ச்சியில பங்கெடுக்கிறேன் அப்படின்னா இந்த எல்லா கிரெடிட்ஸுமே எங்க அப்பாவுக்கு தான் போகும். காரணம் என்னன்னா, அவர் படிப்பு பெண் கல்விக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தார். அதே விஷயம்தான், படிக்க போறீங்க, போற விஷயத்தை மட்டும் நம்ம நல்லா செய்யணும், நோக்கம் தெளிவா இருக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு. எந்த விஷயத்தையும் ஒரு நோக்கு இல்லாமல் இலக்கு இல்லாமல் செய்தோம் அப்படின்னா அதுல வெற்றி அடைய முடியாது அப்படிங்கிறது அப்பாவுடைய குறிக்கோள். ரொம்ப எளிமையானவர், கடின உழைப்பாளி, விவசாய குடும்பம் தான். அதனால விவசாயமும் எங்களுக்கு கற்றுத்தரப்பட்டுச்சு. இன்னைக்கு நான் விவசாயத்துக்கு போனேனா செம்மையா செய்வேனான்னு தெரியாது, ஆனா ஓரளவுக்கு விவசாயத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கறது எங்களுக்கு கற்றுத்தரப்பட்டுச்சு. அப்பாவும் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவர் தான். இதெல்லாம் ஏன் நம்ம திரும்பி நினைவுக்கு கொண்டு வரோம் அப்படி நினைச்சோம்னா, அவங்க வாழ்க்கை முறையிலேயே நமக்கு நிறைய கற்றுத்தந்திருக்கிறாங்க. கூடவே அப்பா வெளியே கூட்டிட்டு போவாங்க, அரிமா சங்கங்கள், திருக்குறள் பேரவைகள், நம்ம புதுச்சேரியை நடக்கக்கூடிய கம்பன் விழாக்கெல்லாம் கூட்டிட்டு வருவாங்க. பெரியவங்க பேசக்கூடியதெல்லாம் கேட்க வைப்பாங்க. கேட்டுட்டு திரும்ப பயணிக்கும் போதோ இல்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேற ஒரு காரணத்துக்காக நம்ம பயணம் பண்ணும் போதோ எங்ககிட்ட நிறைய பேசுவார் அப்பா. இங்க பாரு, இவங்க சொன்னது இந்த விஷயத்த பாரு, இதை இப்படி பார்க்கணும், இந்த திரைப்படம் இதை பார்த்தோம்னா கூட இந்த திரைப்படத்துல இருக்கக்கூடிய இந்த விஷயத்த இப்படி பார்க்கணும், நுணுக்கமா பார்க்கணும், இதெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தவர். அந்த காலத்திலேயே நிறைய பேசுவார் எங்க கிட்ட அப்பா. நல்ல பாடக்கூடியவர், பாடி பாடுவார் வீட்டில் கம்பராமாயண பாடல்கள், இவருடைய அருணகிரிநாதருடைய பாடல்கள் எல்லாம் பாடி இசையோட பாடி எங்களுக்கு மனசுல பதிய வைப்பதற்காக பாடக்கூடியவர். கூடுதலா அம்மாவுக்கு எல்லா நிலையிலும் உதவி செய்பவர். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு ஆண்கள் இன்றைக்குதான், இன்றைய தலைமுறை ஆண்கள் தான் வேலைக்கு போற பெண்களுக்கு உதவி செய்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இருந்து எங்க குடும்பத்தை பார்க்கும்போது எங்க அப்பா எங்க அம்மாவுக்கு வீட்டு தூய்மையை தொடங்கி எல்லாத்துலேயுமே உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை. எங்க அண்ணன் அந்த வழியில வளர்ந்த எங்க அண்ணெல்லாம் இன்னைக்கும் எங்க அண்ணி கூட எங்க அண்ணிக்கு உதவி செய்யறது இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் நாங்க கத்துக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில நான் இதெல்லாம் கத்துக்கிட்டேன். சரிசமமா நடத்தணும், பணிகளை ஷேர் பண்ணிக்கணும். பணி செய்யற இடத்துல அப்பா ஒரு நிலவள வங்கி அப்படிங்கிற இடத்துல வேலை செய்தாங்க. செய்யற இடத்துல இன்று அவர் செய்து ஓய்வு பெறும் வரைக்கும் ஒரு சின்ன எந்தவித இதுவும் இல்லாமல் வெளியே வந்த ஒரு விஷயம், நாங்க பணியாற்ற இடத்துல நாம் செய்யக்கூடிய தொழில தெளிவா இருக்கணும். நான் ஆசிரியர் தொழிலை தேர்ந்தெடுத்துட்டேன் அப்படின்ன உடனே அப்பா எனக்கு சொன்ன முதல் விஷயம், நீ நம்மளுடைய உன்னுடைய அடுத்த தலைமுறை
மக்களோட நீ உறவாட போயிருக்கமா, அதனால அந்த அந்த தலைமுறைய எதிர்கால நாட்டிற்கு நல்ல தலைமுறையா மாற்றித்தரக்கூடிய ஒரு கடமையை உன் கையில எடுத்திருக்க. நீ அதை செம்மையா செய்யணும். உன்னுடைய குழந்தைகளை நீ நல்ல பிள்ளைகளா வளர்க்குறியோ இல்லையோ, நீ பாடம் எடுக்க போகக்கூடிய கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவர்களை நல்ல மாணவர்களா நாட்டுக்கு தரக்கூடிய பணியை நீ செம்மையா செய்யணும்னு எங்களுக்கு வரையறைப்படுத்தி சொல்லி கொடுத்த விஷயம் இது. இப்படி ஒன்னொன்னா போயிட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய நினைவுகளில் இன்னொரு விடுதியில் தங்கியிருந்த ஒரு நினைவு எங்களால் யாராலையும் மறக்க முடியாது. அம்மா நலபாக நலாயினி. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு முறை ஒரு இனிப்பு பலகாரம் ஒன்று செய்து கொடுத்து அனுப்பியிருக்காங்க அப்பா கிட்ட. நாங்கள் படித்தது ரொம்ப தூரம், அதனால் காலையில் இங்கே ஒரு 4 மணிக்கு பேருந்து எடுத்தால் தான் ஒரு 10-11 மணிக்கு அங்கே வர முடியும். அப்போல்லாம் பேருந்து வசதி குறைவு இல்லைங்களா. அப்போது அந்த இனிப்பை எடுத்துகிட்டு அங்கே வந்தாங்க. அதில் கலர் பவுடர் போட்டு அம்மா செய்திருப்பாங்க போல இருக்குது. அது அதற்கு முன்னது வரைக்கும் அந்த கலர் பவுடர் போட்டு அம்மா உணவு செய்தது கிடையாது. அதை பார்த்த உடனே அப்பா எங்ககிட்ட கொடுக்கல, அதை எடுத்து வச்சுட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த வித்தியாசமான கலரில் இருக்கவும் அது கெட்டு போச்சோன்னு நினச்சிட்டாங்க. இல்லை ஏதாவது பூச்சி ஏதோ பட்டுடுச்சு அதனால் அந்த கலரில் இருக்குதுன்னு எடுத்து வச்சுட்டாங்க. ஆனால் கீழே போடவும் அப்பாவுக்கு மனசு இல்லை. என்ன பண்ணாங்க அப்படின்னா அதை எங்கள்கிட்ட சொல்லாமல் அதை தான் சாப்பிட்டுட்டு அவர் முதல்ல சாப்பிட்டுட்டு ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னதாக எங்களை சந்தித்தோடனே சாப்பிட்டுட்டு எங்களை சந்தித்து கிளம்பி போகிற அப்போ, இல்லைம்மா இது நல்லா தான் இருக்குது நீங்கள் சாப்பிடுங்கன்னு கொடுத்துட்டு போனாங்க. எங்களுக்கு வந்து இதெல்லாம் எப்படி இதுதான் பேரண்டிங் அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரோ, எங்கள் பிள்ளைங்களை நாங்கள் இப்படி பாதுகாக்கணும். நானும் எங்கள் அம்மா அப்பா கிட்ட கற்றுக்கின ஒரு விஷயம், என்னதான் வேலைக்கு போனாலும் பொருள் ஈட்டினாலும் குடும்பத்திற்கு தயாரிக்கும் அல்லது தயார்படுத்தும் உணவில் சாப்பாடில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன். அதுதான் முதல் சாப்பாடு பிள்ளைங்களுக்கு வீட்டில் இருந்து கொடுக்கணும். இது எங்கள் அம்மா எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த விஷயம். அதே போல் வெளி வாழ்க்கைன்னு வரும்பொழுது எந்த பணியை நீ ஒத்துக்கிட்டீன்னா அந்த பணியை செம்மையாக செய்யணும், இல்லைனா ஒத்துக்காத. இந்த விஷயம் மூணாவதாக பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா உறவுகளை கட்டி அணைத்து பிரச்சனை இல்லாத குடும்பம் இல்லை பாப்பா அப்படிம்பாங்க. அதனால இந்த பிரச்சனையை பார்த்து உள்ள போயிடக்கூடாது. என்னவாயிடக்கூடாது அப்படின்னா நொடுங்கி போயிடாதீங்க. 500 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கிறது, 5 கோடி சம்பாதிப்பவர்களுக்கும் பிரச்சனை இருக்குது. பிரச்சனையை பார்த்து ஓடிப்போகக்கூடாது அப்படின்னு சொன்னார். இதுல இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது பாரதியை விட்டுட்டு அவர் திருக்குறள் எங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கிறார். அந்த திருக்குறள் மூலமா இப்ப நான் அப்பாவை ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, எங்களெல்லாம் அவயத்து முந்திருக்க செய்த தந்தை அவர். நல்லா பேசுறனா இல்லையா அப்படிங்கிறத விட இப்படி பேசுனா நீ இன்னும் நல்லா இருக்குமா அவனுடைய பேச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்தவர். நிறைய நான் படிக்கும் காலத்திலேயே நிறைய போட்டிகளுக்கு அழைச்சிட்டு போயிருக்கிறாரு. எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் மருத்துவத்துறை சார்ந்த பணியில் இருக்கக்கூடியவங்க. நான் மட்டும்தான் வேறு பணி துறையே வேறு துறையில் இருக்கக்கூடிய என்னுடைய தங்கை ஆங்கில படித்தவள். நாங்கள் ரெண்டு பேர் தான் வேற துறை. அதிலும் தமிழ் துறையை என்ன எனக்கு சூஸ் பண்ணி என்ன அப்பா அனுப்புனதுக்கு முக்கிய காரணம்னா, அப்பா மிகப்பெரிய தமிழ் ஆர்வலர். இன்றைக்கு தமிழகத்தில் சொல்லக்கூடிய மிக முக்கியமான பெரும் தமிழ் அறிஞர்கள் எல்லோரோடும் அப்பாவுக்கு தொடர்பு உண்டு. சின்ன வயசுலேருந்தே எங்களை அவங்களோட தொடர்பு படுத்தி அங்கே கூட்டிகிட்டு போய் பேச்சுகளை கேட்க வைத்து அப்புறந்தே எங்களை வளர்த்ததுனால பேசுறத கவனிங்க. அவங்க என்ன செய்தி சொல்றாங்க, அந்த செய்தியை நம்ம திரும்பி சொல்லும் பொழுது நமக்குரிய விஷயத்தோட நம்ம சொல்லணும் அப்படின்னு நுணுக்கமா சொல்லி கொடுத்தவர். அடுத்தது உணவு அப்படின்னு வரும்பொழுது 100 பேருக்கு ஆனாலும் அம்மா ரொம்ப அழகா சமைச்சிடுவாங்க. தொய்வே இருக்காது அம்மா கிட்ட. திருக்குறள் பேரவையெல்லாம் எங்க ஊர்ல நடக்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா வரக்கூடிய பேச்சாளர்களுக்கு எங்க வீட்டில இருந்துதான் உணவு போகும். விருந்து உபசரிப்பதுல எங்கள் அம்மாவுக்கு நிகர் எங்கள் அம்மா தான், வேறு யாருமே இல்லை. இன்றைக்கும் நான் எங்கள் ஊருக்கு நான் பேசுறதுக்கோ இல்லை வேறு எதுக்காகவாவது போனேன் அப்படின்னா சொல்லக்கூடிய உங்கள் அம்மாவுடைய உணவு இன்னமும் எங்களால் மறக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பார்த்து நாங்கள் இப்போது நான் நல்லா சமைப்பேனான்னு எனக்கு தெரியாது, ஆனால் அம்மாவுடைய உணவினுடைய சுவை வருகிறது அப்படின்றது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சொல்லக்கூடிய ஒரு நிலையை நான் பார்த்துருக்கேன். இப்படி சின்ன சின்ன விஷயமும், ஒரு உடை எப்படி உடுத்தணும், அடுத்தவங்க கிட்ட எப்படி பேசணும், நம்ம எடுத்த செயலில் எப்படி ஒரு ஆணித்தரமாக சரியான விஷயத்தை நிலைநாட்டணும், சமூகத்தோட உறவாடுதல் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய
ஒரு ஆளுமையை கற்று தந்தது என்னுடைய பெற்றோர்கள். சமூகத்தோட நம்ம உறவாடுறது தான் இன்னைக்கு மிகப்பெரிய சிக்கலா இருக்குது. எல்லாரையும் கிவ் அண்ட் டேக் பாலிசியோட பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருந்தாலும் எல்லோரையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது இன்னைக்கு குறைவுன்னு நான் நிறைய சொல்வேன். அதை எப்படி சமமாக பார்க்கறது, சமூக ஊடாட்டம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தவங்க அப்பாவும் அம்மாவும். சாதி மத வேறுபாடு இல்லாமல் எங்களை உறவுகளோடு வளர்த்தவர்கள். எந்த இடத்துக்கு போனாலும் உறவு முறையோடு அடுத்தவர்களை அழைக்கணும்னு சொல்லி கொடுத்தவங்க. அக்கா, அண்ணன், அத்தை, மாமா, சித்தி, பெரியப்பா, பெரியம்மா, இந்த இன்னைக்கு ஆங்கிலத்தில் எல்லாரையும் ஒரே அங்கிள் ஆன்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னைக்கு நான் என் பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி தான் சொல்லிக் கொடுப்பேன். உறவுகள் அப்படிங்கிறது நீ எப்படி பார்க்கறத தமிழில் சொல்லு, தமிழில் உறவுப்படுத்து. இது எல்லாமே ஏன்னா இன்னைக்கு அந்த சமூக ஊடாட்டம் அப்படிங்கிறது இல்லாததுனால தான் இன்னைக்கு தனி குடும்பம்ன்றது குடும்பத்தில் மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு ஒரு தனிமையாக்கப்படுதல் அப்படிங்கிறது இன்னைக்கு சமூகத்தில் அதிகமாக பேசப்படுறோம். அந்த தனிமையாக்கத்துக்கு காரணம் என்னன்னா சமூக ஊடாட்டம் இல்லாதது தான். இதையெல்லாம் நம்மளுடைய பெற்றோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப இயல்பு. அதுக்கு எப்படி சமூக ஊடாட்டத்துக்கு எப்படிங்க ஏதாவது ஒரு அம்மா அப்பாவனுடைய விஷயம் சொல்லுங்கன்னா, நாங்கள் வாழ்ந்த தெருவில் பார்த்தீங்கன்னா யார் வீட்டில் எந்த விசேஷமானாலும் பண்டங்கள் செய்யறது, ஒரு எப்படி சொல்றதுன்னா ஸ்வீட்ஸ், நம்ம பாதுஷாவோ அல்லது லட்டோ, ஒரு மிக்சர், இதெல்லாம் யார் வீட்டில் விசேஷம்னாலும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு தான் விசேஷமாக இருக்கும், ஏன்னா அம்மா அதெல்லாம் நல்லா செய்வாங்க. ஸோ எந்தவித வேறுபாடும் இல்லாமல் சொந்தக்காரவங்களா, நட்புடையவர்களா, இல்லை ஊர்க்காரங்களா, தெருக்காரங்களா, நம்ம சாதியா, வேறு சாதி, இதெல்லாம் பார்த்ததே கிடையாது. யார் வந்து இந்த வீட்டில் விசேஷம் இதை செய்யணும் அப்படின்னு சொன்னால் உடனடியாக எங்கள் வீட்டில் இதில் இருக்கிற மாதிரி அணையா அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதே போல் எப்போ வந்தாலும் எங்கள் வீட்டில் சாப்பாடு இருக்கும். இன்றைக்கும் நான் எங்கள் வீட்டில் இரவு நேரங்களில் நான் பின்பற்ற ஒரு விஷயம், ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா திடீர்னு உணவு கொடுக்கணும்னா தயாராக, அதற்காக குளிரூட்ட பெட்டி இருக்குது அதில் வச்சுருக்கீங்க நீங்கள் எடுத்து கொடுங்க அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த கட்டம். அதில் கூட இல்லாமல் இருக்கக்கூடிய நிறைய குடும்பங்களை நான் பார்த்துருக்கேன். ஆனாலும் வைக்காமல் ஒருவர் திடீர்னு வந்தா இரவு நேரத்திலேயோ இல்லை பகல் நேரத்திலேயோ கூட ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்தா ஒரு ஆள் சாப்பிடுவதற்கான உணவு எப்பயுமே இருக்கும். இது எங்கள் அம்மா கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சில பேருக்கு தோணலாம். ஆனால் இதுதான் இன்னைக்கு சமூக ஊடாட்டம் அப்படிங்கிறதுல இருந்து நம்ம விலகிறோம் அப்படிங்கிறது. இது ரொம்ப வாழ்க்கை முறையிலேயே எங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்க. தனியாக சொல்லி கொடுத்த விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம சாட் போட்டோம்னா கூட அவங்களுடைய வாழ்க்கையில சொல்லி கொடுத்தவங்க அப்படிங்கிறது தான். விலங்குகளோட சேர்ந்து உறவாடுற விஷயம், எங்கள் வீட்டில் ஒரு நாய்க்குட்டி இருந்தது. அது அது அதுக்கு அவர்கள் என்னுடைய தாய் தந்தையர் கொடுத்த ஒரு அன்பு, பரிவு, பாசம் அப்படிங்கிறது கூட எங்களுக்கு ஒரு பாடமாக தான் இருந்துச்சு. தூக்கி இடுப்பில் வச்சுப்பாங்க அம்மா. என்னம்மா அப்படின்னு கேட்டால், ஏ அதுவும் ஒரு ஜீவன் தானே, நம்மளை நம்பி வந்துருச்சுல, நம்ம வீட்டில் வளர்க்குறோம் இல்லை, உங்களை மாதிரி தான் அது, அக்கான்னு தான் சொல்லி கொடுப்பாங்க, உங்களை மாதிரி தான் அது அப்படிம்பாங்க. இந்த மாதிரியான ஒரு பல்லுயிர் ஓம்பல் அப்படிங்கிற ஒரு கொள்கையை நாங்கள் ஒரு போகிற போக்கில் எங்கள் அம்மா அப்பாவுடைய வாழ்க்கையிலேருந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம். இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன், இது எல்லாத்தையும் என்னால் பின்பற்ற முடிகிறதா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி என்கிட்ட இருக்கு. ஆனால் முடிந்தவரை கோவப்படுவேன். அம்மா எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா கோவப்பட்டதே இல்லை. எங்கள் அப்பா கோவப்பட்டு பார்த்துருக்கேன், அப்பா கிட்ட அடி வாங்கியும் அனுபவம் உண்டு. ஆனாலும் எங்கள் அம்மா கோவப்பட்டு பார்த்ததே கிடையாது. நான் கோவம் வரும், ஆனால் எங்கள் கிட்ட வெளிக்காட்ட மாட்டாங்க. ஆனால் நான் அப்படி இருக்கனா அப்படின்னா கேள்விக்குறி தான். முயற்சி பண்ணுவோம், ஆனால் ஒரு 50% தான் எங்களால் அந்த கோவத்தை வெளிக்காட்டாமல் இருக்கிறதோ அல்லது கோவம் அடையாமல் இருக்கிறதோ முதல்ல, அப்புறமா வெளிக்காட்டுறது. இந்த விஷயங்கள் எல்லாமே முயற்சி பண்றோம், ஆனா அது அதிலிருந்து வெளியே வர முடியல. இன்னைக்கு அந்த சூழல் ஒரு 50% நாங்கள் எங்களுடைய கோபத்தை வெளிக்காட்டிடுறோம். ஆனா எங்க அம்மா இல்லை. ஆனாலும் இறக்கும் தருவாயில கூட அவங்க கோவப்பட்டதில்லை, ஏன்னா அவங்களோட வலி தாங்காது. அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடணும், அண்ணன் இன்ஜெக்ஷன் போட மாட்டேன் அப்படின்னா கூட அப்ப கூட கோவமாலாம் சொன்னது கிடையாது. அந்த மாதிரி அதே போல படுத்த படுக்கையா இருந்தப்ப கூட அவங்களுடைய கலைநயத்திலிருந்து அவங்க விலகி வந்ததே கிடையாது. குரோஷா ஒயர் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, இல்லை அப்படின்னாக்கா ஒயர் கூட பின்னிட்டு இருப்பாங்க, இல்லை இந்த நூல் வச்சு ஏதாவது தட்டுக்கு மேலே மூடக்கூடிய ஒரு இது. அவங்களுடைய திறமையை எப்படி சொல்கிறது, கடைசி நிமிடங்கள் வரைக்கும் சில திரைப்படங்கள்லையோ அல்லது சில நாடகங்கள்லையோ நம்ம பார்க்கக்கூடியது,
கடைசியில் என்ன நடக்கும், கடை அந்த மாதிரி கடைசி வரைக்கும் அம்மா அந்த இயங்கியல்ல இருந்து வெளியே வந்ததே கிடையாது, இயங்கிக்கிட்டே இருந்தவங்க தான். அந்த விஷயம் எங்களால் சாத்தியப்படுமா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. ஆனால் இது இதுக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட்டாக இருந்தது அப்பா. ஏதோ சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகலாம் சொல்லலை, எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ரேம். அந்த 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 ஃப்ரேமில் இருந்து எதை ஒன்றுத்தையுமே நாங்கள் எடுக்க முடியாது. எங்கள் அப்பாவுடைய ஃப்ரேம்லேருந்து எதை ஒன்றுத்தையும் எடுத்துகிட்டு எங்கள் அப்பாவை பார்க்க முடியாது. நல்ல சொல் பேசுறது, நல்ல விஷயங்களை சிந்திக்க வைப்பதற்காக நல்ல இடங்களுக்கு அழைத்து செல்லுதல், நல்ல விஷயங்களை காட்டுறது, அடுத்தவர்களை பாசிட்டிவ் திங்கிங்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இன்னைக்கு அதை பெரும் பேச்சாளர்கள், இந்த ஆளுமை திறன்களை வளர்ப்பவர்கள் அந்த அந்த கேட்டகரியில் வரக்கூடிய பாயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, ஆளுமை வளர்த்தல், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறாங்க. அதை அதுக்கு ஒரு சிலபஸ் போடுறாங்க, அந்த சிலபஸில் இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு எங்கள் பசங்களுமே உட்காந்து உட்காந்து படிக்கிறாங்க. இதெல்லாம் நாங்கள் படித்தது கிடையாது, வாழ்க்கையில் அப்பா அம்மாவை பார்த்து கற்றுக்கிட்டோம். அப்பா பக்கா ஒரு ஆளுமை கொண்டவர், எந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணால் இது ஒரு ஒரு பிரச்சனை இல்லாமல் சிக்கல் இல்லாமல், அலுவலகமாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, நிகழ்ச்சி ஏற்பாடாக இருந்தாலும் சரி, அப்பா அப்பாவை பார்த்து சின்ன பிள்ளையிலேயே ஒரு ஒரு நிகழ்ச்சினா இப்படி இப்படி ஏற்பாடு பண்ணணும், இந்த 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 சட்ட வரையறைக்குள்ளே இருக்கணும், இந்த ப்ரோட்டோக்கால் இருக்குது அதில் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் அவர் கூடவே இருந்து, இதை செய்மா, இதை இதை போய் மேடையில் பேசு, இதுக்கு அடுத்து இதுதான் வரணும்னு எழுதும்பார். ஒரு ஒரு அழைப்பிதழ் போடுறாரு, திருக்குறள் பேரவைக்கு அழைப்பிதழ் போடுறாரு அப்படின்னா, நான் கிடையாது அந்த அந்த பேரவையில் இருக்கக்கூடிய பதவியில் இருக்கக்கூடியவர்களுடைய குழந்தைகளையும் எங்களை போல இருக்கிறவங்களையும் அழைச்சி வச்சுட்டு, ஒரு ஒரு விஷயம் நான் எழுதணும்னா இன்னொரு விஷயம் இன்னொரு அண்ணா இருக்காங்க அந்த அண்ணா எழுதணும், அந்த மாதிரி எழுத்து பயிற்சியும் அது அது அடுத்த தலைமுறையை உருவாக்குதல் அப்படிங்கிற எழுத்து பயிற்சியையும் அவர் தந்தவர். அப்போ அப்பா அப்படிங்கிற ஒரு நிலை, அம்மா அப்படிங்கிற ஒரு விஷயம், ரெண்டும் அப்பாவுக்கு சொன்ன போலது தான், எங்களுடைய வாழ்க்கை சட்டத்துக்குள்ள இருந்து இந்த ரெண்டு சட்டத்தையுமே, அப்பாங்கிற சட்டமாக இருந்தாலும் சரி அம்மாங்கிற சட்டமாக இருந்தாலும் சரி, சட்டத்துக்குள் அடக்கிறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நம்மளுடைய வாழ்க்கை இயங்கியலை ஒரு 99% இன்றைக்கு செம்மைப்படுத்தி தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய நீர்வீழ்ச்சியாக எங்களுக்கு இருந்திருக்காங்க அம்மாவும் அப்பாவும் அப்படிங்கிறதான் என்னுடைய என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்டது என்ன அப்படின்னும் பொழுது, அவங்க கிட்ட இருந்து இன்னைக்குமே ஒரு விஷயம் செய்யணும், செம்மையாக செய்யணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா என்னென்ன பண்ணணும், இன்னைக்கு நான் ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த அந்த ப்ரோக்ராமுக்கான முன்கட்ட நிகழ்வு, அந்த நிகழ்ச்சிக்கான நிகழ்வு, அதற்கான அடுத்த நிகழ்வு, எல்லாத்தையும் முன்னாலேயே பண்ணிக்கணும் அப்படிங்கிறது குடும்ப நிகழ்வாக இருந்தாலும், இதை எல்லாத்தையும் நம் எங்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து சொல்லிக் கொடுத்தவர்கள். இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நான் சொன்னது வந்து நான் கற்றுக்கிட்டதோ அல்லது என் பெற்றோர்களை பற்றி சொன்னதோ ஒரு 5-10% இருக்கும் என்பது என்னுடைய கணிப்பு. ஆனாலும் ஒரு மன நிறைவு என்னன்னா, இந்த ஒரு அருமையான நாளில் ஒரு அருமையான வாய்ப்பு, ஒரு தொலைக்காட்சியில் அப்பா அம்மாவை பற்றி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பினை எனக்கு ஏற்படுத்தி தந்து, அவர்களை பற்றிய ஒரு நினைவலைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கும், அதன் மூலமாக நான் கற்றுக்கிட்டது, நான் கற்றுக்கிட்ட விஷயத்தில் இருந்து நம்ம இன்னும் என்ன அடுத்த தலைமுறைக்கு தர்றது அப்படிங்கிறதையும் சேர்த்து உங்களோடு பகிர்ந்து கொண்ட நிலையில் எனக்கு ஒரு கூடுதல் மகிழ்ச்சியையும் கூடுதல் நன்றியையும் தர இந்த இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு கடைசியாக சொல்லணும் அப்படின்னா, எந்த அம்மா அப்பாவுமே எந்த குழந்தைகளுக்கும் கெட்டவர்களாக ஆவதில்லை, எந்த அம்மா அப்பாவும் எந்த குழந்தைகளுக்கும் தவறான செயல்பாடுகளை சொல்லித் தருவது இல்லை, எந்த அம்மா அப்பாவும் எந்த குழந்தைகளுக்கும் எந்த நேரத்திலும் சரி, நானும் இன்னைக்கு ஒரு அம்மாவா இருக்கிறேன், எந்த நேரத்திலும் சரி இந்த பையனுக்கு இது நல்லதுதான் நடக்கும்னு தான் சொல்றோமே தவிர, ஆனா அத பார்க்கிற பார்வையில இது அம்மா தப்பா சொல்றாங்க, அப்பா தப்பா சொல்றாங்க, நமக்கு இது இப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பிள்ளைகள் தான் நினைச்சுக்கொள்றோம் தவிர, அம்மா அப்பா என்னைக்கும் கெட்டவர்களாவது கிடையவே கிடையாது.
இன்னைக்கு நிறைய குழந்தைகள்கிட்ட நான் பேசும்போது எங்க அப்பா எனக்கு செய்ய மாட்டாரு, எங்க அம்மா எனக்கு செய்யறாங்க, எங்க அம்மா எனக்கு இப்படி செய்யல. ஆனா அருள் கூர்ந்து பிள்ளைகளா இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சொல்றேன், எந்த அம்மா அப்பாவும் பேஷாலிட்டியோட இருக்கிறது கிடையாது. எந்த ஒரு அம்மா அப்பாவுமே அவர்களுடைய வாழ்க்கை என்பது நமக்கு பாடமாகத்தான் இருக்கும், படிப்பியலாகத்தான் இருக்கும், கற்பியலாகத்தான் இருக்கும். கற்பித்தல் என்பது தொடர்ந்து அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒரு இடமும் நமக்கு ஒரு கற்பித்தலை தந்து கொண்டுதான் இருக்கும் என்பதில் ஐயமே கிடையாது. ஆகச்சிறந்த இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தமைக்கும், இது நேரம் வரை நான் பகிர்ந்து கொண்ட விஷயங்களை கேட்டமைக்கும் நீண்ட ஒரு வணக்கத்தை நன்றியை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இருந்தாலும் அவர் அவயத்து முந்திருக்க செய்துட்டாங்க, நான் முந்தி இருக்கிறேனா என்பது எனக்கு தெரியாது. இருந்தாலும் நல்ல ஒரு வாய்ப்பை தந்து நான் முந்தி இருக்கிறேன் என்பதை வெளிக்காட்டிய அன்பர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.